கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்தியாவை பாரத் என்று பெயர் மாற்றம் பண்ணுவது சரிதானா? அருமையான கேள்வி. இப்போ நான் தப்புன்ட்டுன்னு வச்சுங்க, மோடி வந்து என்ன பண்ணுவாருன்னா, உடனே சிவயோகி சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், பேர் மாற்ற சரின்ட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், மோடி காதில் கேட்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இங்கே இருக்கும் காதில் வச்சு நம்ம கேட்டால் கே தெரிய போகுதுன்ட்டு. ஒரு 5 வருஷம் அவங்ககிட்டயே கொடுக்குறோம் நம்ம ஆட்சியை, அவன் என்னென்ன பைத்தியகாரதானம் பண்ணாலும் நம்ம ஒத்துக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவான். போன வாட்டி ராமையா எங்கே வந்து சொன்னார், ஒரு நாளைக்கு எத்தனை முறைங்க ட்ரெஸ் மாத்துறாரு, 5 முறை. நமக்கு தெரியாது, ஆனால் ராமலிங்கத்துக்கு தெரியுது. நீங்கள் ஏங்க 5 முறை ட்ரெஸ் மாற்றுறது சரியான்னு எனக்கு கேட்டேன், நான் என்ன பண்ணுவேன். அதுவும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் எவ்வளோ லட்சம் வர சொன்னார், திரும்ப போடவே மாட்டாராமா. அப்போனா அவர் 5 வருஷம் ஆண்டு, இன்னொரு 5 வருஷம் ஆண்டுங்கிறாரு, எவ்வளோ என்ன கதையோ, ஊரெல்லாம் போகிறாரு, ஃப்ளைட்லாம் இருக்குது, இதெல்லாம் யார் விட்டு போனேன் நினைக்கிறீங்க? நம்ம விட்டு போனோம்தான். யார் விட்டு போனோமோ அது என்ன இல்லை, நம்ம உழைப்பு தான். அவர் அப்பப்போ வணக்கம் பண்ணிடுறாரு, காலில் ஊறாரு, அதுவும் நான் தந்தாங்குது அப்படித்தானே. இப்போ என்ன சொல்கிறாரு, இந்தியா பேர் ரொம்ப மோசமாக இருக்குது, வாரத்துக்கு என்ன குரங்கிட்ட மாலை கொடுத்துட்டா என்ன பண்ணான், அதுக்கு போய் ஆலோசனை கொடுத்து பூவெல்லாம் பிக்காதுன்னா என்ன பண்ணான், அதுக்கு ஒரு பிச்சு 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 காட்டும், பல்ல மூஞ்ச வர காட்டும் அப்படித்தானே. என்னன்னா, நீங்கள் வந்து லோக்கலில் குண்டாஸ் போயிட்டு வந்தீங்க, நீங்கள் வந்து நேஷனல் இதில் போய் கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. கேள்வி என்னடான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா சிம்பிளாக லோக்கலில் போயிட்டு வந்தீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தேச விரோத செயலில் ஈடுபட்டீங்கன்ட்டு என்ன பண்ணுங்க, போங்கன்றது தான் மறைமுகமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, பாரத் இந்தியான்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம உஷாராக இருக்கணும், நம்ம தான் என்ன பண்ணா, ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, பாரதம் அகண்ட பாரதம், பாரத்னாக்கா நெருப்பு, ரொம்ப காலமாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறான் சிந்து சமையல் நாகரிகம், சிந்து இந்துன்ட்டாங்க, இது இந்தியான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஆளாளுக்கே பாரதம் வைக்கிறது தான், பாரதம் வச்சா அது பெரிய சிக்கலாகிடும், அது ஆகிடும் அப்படின்னு தானே. பாம்பே மும்பை ஆயிடுச்சா இல்லையா, பாம்பேவா மும்பையா, மதுராஸ் சென்னை ஆயிடுச்சா இல்லையா, ஆயிடுச்சு, எப்படி ஒத்துக்கினீங்க? ஊர் எது, சென்னை வர மாட்டிங்களா, நான் மெட்ராஸில் தான் வருவீங்களா, ஐயோ பேர் மாதிரிட்டீங்க, இனிமேல் பண்ண என்ன பண்ண என்ன பண்ணேன், நான் மெட்ரஸில் தான் இருப்பேன், சென்னையில் இருக்க மாட்டேன்னு போயிடுவீங்களா என்ன, கர்மம் உங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் தெருவில் அப்படி தான் இருக்கு போதே, அப்படியே தான் இருக்குது. நான் இந்தியன் சொல்கிறது பற்றி என்ன சொல்லுவீங்க, இப்போ ஒரு அக்கா சொல்கிறாங்க இந்தியன் சொல்கிறது பற்றி, நாங்கள் வந்து பரதேசின்னு சொல்கிறதா, பரதின்னு சொல்கிறதா, பாரதிதாசன் சொல்கிறதா, பார்சின்னு சொல்கிறதா, இந்தியன் அப்படின்னு சொன்னால் நல்லா, எனக்கு இந்தியா இந்தியன் சொல்லி பழகிச்சு, இப்போ பாரதுனாக்கா வருங்காலத்தில் பழகிட்டாலும் பழகிடும், சொல்ல முடியாது. அடுத்த ஒருத்தர் யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுங்க, ஆட்சியாளருங்களா, அவங்க வேறு எதுனா ஒரு பேர் வைக்கலாம். இந்தியா பாரத்தை விட்டு விட்டு ரெண்டுமே நல்லா இல்லை, ரொம்ப பழசாகுது, நாகரிகமாக ஒன்று வைக்க போகிறேன்ட்டு எதனா ஒன்று வைக்கலாம் அப்படிதானே. யாருக்கு தெரியும், சனாதானனே வைப்பான், நாங்கள்லாம் சனாதானி, இந்த தேசத்துக்கு பேர் சனாதானம் சொன்னாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அப்படிதானே. சனாதானன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்னங்க, ஆமாம் நான் நிறைய டிப்ஸ் கொடுப்பேன், அதான் நான் வேலை, எப்படி தானே என் பேச்சு கேட்க போகிறது இல்லைல்ல, ஓ என் பேச்சு கேட்டது தானே எனக்கு பிரச்சனை, என் பேச்சு கேட்கலன்னா நான் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னானே. நான் ஒன்றும் வேல்யூவான புள்ளி மாதிரியும், சிவகி பேர் சொன்னால் தான் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி, மோடி அட முடிகிற மாதிரியும், அக்வான் ஆகிற மாதிரியும், என்ன வர வரேன்னா கேட்குறாங்க. சரியா, இப்போ நிறைய பேர் யூடியூப்லாம் அப்படி தான் பேசிக்கிறான், ஆளாளுக்கு இப்போ வந்து பேசினுப்பான், என்னென்ன பாரதம் வந்து சரி கிடையாது, அவர் அப்படி வைக்கிறாரு இப்படி பேசு, நீ என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் மனசில் என்ன தோந்தால் அதுதான். இப்போ 2000 ரூபாய் மாறணும் மாறக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணா, அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போய் அவர் என்ன பண்ணுவார், இப்போ நம்மளாம் ஆலோசனை கொடுக்கலாமா, கொடுத்தா கேட்பாரா, கேட்டாரா உன்னை, உனக்கு எதனா மெயில் அமிச்சு என்ன சொல்கிறது, நீ வந்து பாரத் சொல்கிறியா இல்லை இந்தியா சொல்கிறியா சொல்லு, யார் நிறைய ஓட்டு போடுறீங்களோ அந்த பேர் வைக்கிறேன்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் வெளிநாட்டிலலாம் உண்டு. சில விஷயங்கள்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, போலிங் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுப்பாங்க, நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், போல் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம். அப்போ நம்ம வந்து அதுக்காக வந்து சொல்லணும், எல்லாம் வந்து நம்ம குடியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பாரதம் நல்லா இருக்குது, பாரத்துக்கு போல் போடுங்கோ அப்படின்லாம், இல்லை என்ன பண்ணலாம், இந்தியா நல்லா இருக்குது, இந்தியாவுக்கு நீங்கள்லாம் வாக்களிங்க சொல்லலாம். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை, என்ன பண்ணுறது, சரி நம்மளும் கொஞ்ச நாள் உளறிட்டு போக வேண்டியது தான்.
யூடியூப் நீங்க போய் பாருங்களேன், நிறைய பேர் இருப்பானுங்க. ஆமாம், அவனுக்கு 3000 லட்சம் 4000 கே 4000 கேலாம் இருக்கும். ஆச்சரியமா இருக்கு, நடா பேசுறாங்கன்னு பார்த்தாக்கா அண்ணன், ஆமாம் தமிழ் தேசியம், என்னடா இது தமாஷா இருக்கும். தமிழ் தமிழர்களுக்கு திராவிட நம்மளை ஏமாத்துது, ஆரிய நம்மளை ஏமாத்துது, ஆரியர்கள் தான் நம்மளை ஏமாத்திட்டா, இது பார்ப்பன சதி. இந்த வீடியோலாம் பார்த்து டென்ஷன் ஆகிடும், குன்னாரம் பார்த்துனே இருப்பேன், டக்குன்னு பாட்டுக்கு போயிடுவேன். ஓ பாடல் ஒன்று நல்லா இருக்கும், அது மாதிரி எதனா ஒன்று கேட்டு போயிருது. நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்சே, இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த யூடியூப் பார்த்துனே இருப்பேனா குன்னாரம் போர் அடிக்கும். வரியே இல்லை நானுக்கு, எனக்கு நானுக்கு இந்த வல்லரசு வர கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த ஊரில் இருக்கலாம் என்ன பேசுனான்னு வர கேட்க வேண்டியதாயிச்சா, அதுக்காக கேட்கறது. நீங்கள் நினச்சிக்காதீங்க இவர் ஒரு அது ஒரு வேலையை வச்சு திஞ்சுங்கிறாருன்ட்டு. ஐயோ கொடுமையெல்லாம் கேட்டாகணும்ல, சில கொடுமைகளெல்லாம் இப்போ இந்த கேள்வி வர பதில் சொல்லி ஆகணும். நிச்சயமாக நான் சொல்கிற முடிவை நம்ம மோடி அவர்கள் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்க மாட்டார், அவர் காதுக்கு கேட்கவும் கேட்காது. அப்போ நான் சொல்கிறது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஒரு நாட்டில் பிரதமர் ஆகிட்டாருன்னா அவருக்கு என்ன இருக்குது, கரன்சியை பேரை என்னென்னலாம் மாற்ற முடியும், என்ன பண்ண முடியும் அவரை. ஆமாம், ப்ரைவேட் செக்டரை பப்ளிக்கா, பப்ளிக் செக்டரை ப்ரைவேட்டா, இதெல்லாம் மாற்றுற உரிமையெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு நான் பணிவாக சொல்கிறது என்னென்னா, ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சரியான ஆளுக்கு ஓட்டு போகிறோமான்னு பாருங்கள். ஓட்டை போட்டு பிறகு பின்னாடி இப்படிலாம் பேசியது என்ன ஆக போகிறதில்ல, வேலைக்கு ஆக போகிறதில்ல, கொள்கை என்னான்னு பாருங்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி, பார்ட்டி என்ன பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி தானே, இந்திய ஜனதா பார்ட்டியா, என்ன பார்ட்டி அது? ஆமாம், பாரதியன்னு வைக்காமல் உனக்கு இந்தியான்னு வைப்பான், உனக்கு அறிவே இல்லையா? உனக்கு கேள்வி வர கேட்குற என்ன பார்ட்டி, என்ன பார்ட்டி அது? காங்கிரஸ் பார்ட்டி பேர் என்ன, இந்தியன் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அது பேர். அது என்னன்னு வைக்கும், இந்தியான்னு வைக்கும். இந்த பார்ட்டி என்ன பார்ட்டியே, இப்போ வல்லரசு பார்ட்டின்னு வந்தால் நாங்கள் என்ன பேர் வைப்போம், வல்லரசுன்னு வைப்போம். நாட்டுக்கு பேர் என்ன, வல்லரசுன்னு வைப்போம். இது யாருன்னா என்ன கேட்க முடியுமா, நாங்கள் வரும்போது நாங்கள் வைக்கிறதுக்கு இப்போ சொல்லி வைக்கிறோம், அவர் இஷ்டம். யார் இஷ்டம், பிரதமர் இஷ்டம். நாளைக்கு நாங்கள் பிரதமரானா யார் இஷ்டம், எங்கள் இஷ்டம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பேர் பிடிக்கலன்னா எங்களை தேர்ந்தெடுங்க, பேர் பிடிக்கலன்னு ஒரே காத்துக்காகனா சின்ன பண்ணுங்க, எங்களை தேர்ந்தெடுங்க, பிடிச்ச வச்சுன்னு போட்டு போங்க. ஓட்டு எதுக்கு போட்டீங்க, பாரதிய தேசம் தானே, எங்கள் பாரத தேசம் என்று தோல் தொட்டு ஓம் அப்படின்னு தானே. என்ன பண்ணிடுறாரு, ஒருவேளை பாரதியார் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரோ என்னவோ, யாருக்கு தெரியும், தெரியாது. பாரதம்னு சொல்லிடுறாங்க, வந்தே மாதரம், மாதரம்னா பேர் வைக்க முடியும், வைக்கலாம் தானே. இந்தியன் பேரை யார் வச்சா, இந்தியன் பேர் யார் வச்சுதே, வேலைக்காரன் வச்ச பேர். எவ்வளோ நாள் இப்போனாச்சும் ஒரு அறிவு வந்து பேரை மாற்றலான்னு நினைக்கிறாங்க, பேரை மாற்றத்துன்னு முடிவாயிடுச்சு, ஒரு நல்ல பேரை வைக்கலாம். நல்ல பேர் எப்படி வைப்பாங்க, என் பேர் தானே வைப்பாங்க. யாருன்னா போய் ஊருக்கு போய் பேர் பேர் வேணா யார் பேர் வைப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பேர் தானே வைப்பாங்க. நம்ம கேட்க முடியும், நம்ம போய் சார் உங்களுக்கு பிடிச்ச பேர் வைக்காதீங்க, இதுக்கு 1000 கதை சொன்னால். இன்னொருத்தர் சொல்கிறாரு, இண்டிகோ கலரே இந்தியாவில் தான் உருவாச்சு, அதனால தான் இந்தியா இதுன்னு. இண்டிகோ கலர் எங்கே தான் உருவாகுது, இந்தியாவில் தான் இருக்குது. ஒன்று என்ன பண்ண முடியுமா, சிந்து சமவெளி, இந்து சமவெளி, சிந்து நதி, இந்து நதி, எஸ் வராதனால இந்துன்ட்டாங்க அப்படிலாம் அவர் கூட்டம். இந்துன்னா திருடன் சொல்லி ஒருத்தர் விளக்கம் சொல்லிடுறாரு. அப்போ இந்து திருடனாக்கா இந்தியானாக்கா திருடர்கள்ன்ற மாதிரி ஆயிடுது இல்லை. இப்படியும் அப்படியுமா நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கலாம், யூடியூப்புக்கு இதில் சேனலுக்கு இதில் என்ன பண்ணலாம். ஆமாம், இதில் யாருன்னா ஒன்று முக்கியமான புள்ளின்னு சொல்லி 4 பேர் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணலாம், பேடிஎம் வரா. இப்போ சொல்லுங்கள், பாரதம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, வைக்கலாம்ல நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அவங்க பிள்ளை யார் வைக்கிறது பேரை, அப்பனா ஐட்டனா யார் இஷ்டம், அவர் இஷ்டம் தானே. நம்ம தாத்தாவாக ஆலோசனை கொடுக்கலாம், கேட்பார என்ன இன்னும், ஏன் பாரதிய ஜனதா பார்ட்டி என்னான்னு பேர் வைக்கான். இது சாதாரண அறிவுக்கு புரியல, ஏன்னு கேட்கற, இது வர பேசினு தர்கம் வர பண்ணினு யூடியூப்பில் வர பேசியிருந்தாங்க மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் பேட்டியே கொடுத்து வர மாட்டேன்றாராமே, பத்திரிகையாளர்கள் மைக்கு நீட்டினாக்கா பேச மாட்டேன்றாராம். தனியாக தான் நான் தான் சச்சு பாரத் அந்த பரத்துன்னு பேசியிருந்தானுங்கிறாரு, பேசவே தெரியாதால அவர் என்ன பேசியிருந்தானுங்கிறாரு. அதான் நேட்டுன்னு போகிறாரு, அம்பானி ஏட்டுன்னு போகிறாரு, என்னென்னவோ சொல்லுங்கிறாங்க பாவம். நெவர் மைண்டு, பேர் எது மாற்றினாலும் நமக்கு என்ன இல்லை, உன்னை மாற்ற முடியாது தானே, உன் பேர் அவர் மாற்றுவாரா, கூப்பிட்டு வச்சு நீ இனிமேப்பட்டு என்ன இல்லை, உன் பேர் சிவயோகி கிடையாதுன்னு சொல்லுவாரா அவர், அந்த ரைட்ஸ் அவருக்கு இருக்குதா இல்லை. இப்போ அவர் வைக்கிற பேர் நான் மாற்ற ரைட்ஸ் எனக்கு இருக்குதா, முதல்ல என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன நான் புரிஞ்சு வச்சுக்கணும்.
நான் ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கிறேன், இந்திய அரசாங்கத்துக்கு பணிவாருகிறேன், இந்திய அரசாங்கத்தை நான் பிரதமர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறேன், பிரதமருக்கு ரைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுவார் அவர் செய்வார். பிரதமர் 2000 ரூபாய் செல்லாதுன்னா நான் தான் என்ன பண்ணான், ஒத்துக்குன்னு தான் ஆகணும். அவர் தான் டைம் கொடுத்தார்ல செப்டம்பர் மாதத்துக்குள்ளே என்ன பண்ணேன் இல்லை உடனே சொன்னார்னா நான் கேட்கலாம். அந்தளவுக்கு ஒன்றும் அவ்வளோ கேடுகட்டு போய் இருப்பான் ஒருத்தர் பிரதமர் வருவார். அவர் பாரதம் நேசிக்கிறான்னா உன் கட்சி என்ன கட்சி, இங்கே இருக்கிற மக்கள்லாம் யார், பாரத மக்கள். நீ பாரதம்னு சொல்ல முடியல, பாரதம் சொல்ல நாளைக்கு சொல்லுவேன் யாருக்கு தெரியா, வி ஆர் ஃப்ரம் பாரத் சொல்லுவேன் சொல்லாமல் போயிடுவேன் நாளைக்கு. தா நீ என்ன பண்ணுற பேர் மாற்றி பாஸ்போர்ட்டில் பாரத்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், என்னான்னு சொல்லுவேன், இந்தியாவுக்கு அமே மலேசியாவுக்கு போயிட்டேன், இந்தியாவிலேருந்து வர நான் சொல்லுவேன். முதல்ல மும்பைக்கு டிக்கெட் எடுத்து பாம்பேக்கு தானே டிக்கெட் எடுத்திருந்த, இப்போ என்ன பண்ணுற, அப்புறமா அண்ணா மதராஸ் பட்டினம் தானே எழுதிந்தது, இப்போ சென்னைன்னு தானே சொல்கிற, எப்படி மாற்றிங்கண்ணே அப்படிதானே, மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ்ஸு சென்னை எக்ஸ்பிரஸ்ஸாக மாறிச்சு தானே, அப்புறமா அண்ணா மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு பாம்பே எக்ஸ்பிரஸ் மாறிச்சு தானே, அப்புறமா அண்ணா மாற்றங்கள் மாறாதது, இதெல்லாம் ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன போய் நீங்கள் என்ன சொல்ற இதை பற்றி நான் நினைக்கிறேன், ஒன்றுமே நினைக்க மாட்டேன், எனக்கு வேறு வேலை இல்லை ஏன் அது நினைக்கத்தான் வேலை, நீங்கள் ஏன் அது நினச்சிக்கிறீங்க, பேர் எது வச்ச நமக்குண்ணா சீமான் தான் தெளிவாக சொன்னார், அது அவர் தேசம் என்னவனா வச்சுப்பார், ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, அப்போ கூட தமிழ் பற்று அவருக்கு, அப்படியே தமிழ் மேலே அப்படியே பற்று மகள் வந்து இப்படிதான் தமிழில் தான் அவரு, அது அவர் இவருக்குன்னா 10 கோடி அவருக்கு 100 கோடி மாதிரி பேசுறது தானே, போகிறப்போக்கில் ஏதோ ஒன்று பேசுறது தானே பண்ணுங்களாம், யார் வேணாலும் ஏதோ வேணாலும் பேசலாம், அது மாதிரி நம்ம பேச முடியாது, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன சொல்கிறது தேவையில்லை செய்தது நம்ம என்ன முடியாது தலையிடக்கூடாது. அது பிரதமர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு இதுவாக போட்டு யோசிச்சு பொது சிவல் சிட்டம் பேசுது, என்ன கேட்டேன் நான் என்ன பண்ணுறது, பொது சிவில் சட்டம் முதல்ல வந்து அது வரையறுக்கப்படும் போது இந்தியா ஒரு தேசம்னாக்கா ஒரு சட்டம் தானே இருக்குண்ணா, இது ஒன்றும் தப்பு இல்லையே. பொது சிவில் சட்டத்தில் ஜாதியெல்லாம் வந்துடும் இவங்களாவே சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது, வரதுக்கு முடியாது என்னென்னா வரதுக்கு முடியாது ஆயிரம் கணவு சொன்னா ஒருத்த ஒருத்தரும் அந்த இது வந்து அரசியல் சதுரங்கம் இது வந்து அரண் செய் இது மாதிரி நிறைய சேனல்கள் பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ சேனல்கள் ஆரம்பிச்சுட்டு எதனா மாற போகுது, தனிநபர் மாறாத வரைக்கும் எதனா மாறுமா, யார் மாறணும், நான் மாறணும், எது எனக்கு தேவையோ அதில் தான் நான் தலையிடணும், எது எனக்கு தேவையில்ல என்ன பண்ணுறது நான் தலையிடவே கூட தேவையே இல்லை. நீ பாஸ்போர்ட் மாற்ற வேண்டிய வேலை உன் வேலையா அவங்க இல்லையா சொல்லு, ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும், சண்டையாக போடுறேன் நீ ஒரு டிக்கெட்டு ஏற்ற அன்றைக்கி ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடுறான், மாற்றத்துக்கு உட்பட்டதும் டிக்கெட்டில் ப்ரிண்ட் பண்ணிக்கிறான், நீ படிச்சியா என்ன, நீ போய் கேஸ் போட்டு போயிரு, அப்போ சொல்லுவேன் அங்கே உன் டிக்கெட் வாங்கும்போது என்ன போட்டுக்கிறோம் பாருன்னுவான், அதில் போட்டுருப்போம் நாங்கள் என்ன பண்ணுவான் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், எப்போனா நான் படிப்பேன் நான் மாற்றிப்பேன், அப்போ டிக்கெட்டு காசு ஊற்றி எது கொடுத்த எல்லாம் தெரிஞ்சு தானே கொடுத்த மாற்றுவாங்க தானே, எப்படி போகிற அவள் தான் தலையை தான் அவங்ககிட்ட அப்படின்னு தானே பைலட் நம்பி உட்காந்துக்கிறோம், எப்போனா ஒரு ஆட்டோ ஆட்டினா வண்டி ஓட்டுன்னு போகிறானுங்க, மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது டர் டரு டர் டரு அப்படின்னு தானே, ஃப்ளைட்டில் போய்கிறீங்களா போனீங்கன்னா தெரியும் மாட்டு வண்டிலே மேலே போடுதுன்னு வைங்க சமயத்தில் ஆடும், உடனே சீட்டு பெல்ட் போட்டு சீட்டு பெல்ட்டில் போடுன்னு வர கத்துவாங்க, பக்கத்தில் ஓடி வந்து தட்டுவாங்க சீட்டு பெல்ட்டை போடுங்க, ஆனால் நம்ம மேலே தானே போயின்னு நம்ம நினைப்போம், ஏன்னா பைலட் கண்ட்ரோல்லே அது இல்லை, ஆனால் ஏர் பிளாக்லாம் என்ன பண்ணுறது இல்லை அவர் கண்ட்ரோல் இல்லை, மாட்டு வண்டிலாச்சும் அவர் கண்ட்ரோல் இருக்குது, நின்று இறங்கி நடந்து வாங்க மேடு பள்ளமாக இருந்துங்களாம், அங்கே நிறுத்திட்டு இறங்க நான் சொல்ல முடியும் ஆடு போகுது வண்டின்ட்டு பெல்ட்டை போட்டு கூட ஆடுன்னு தான் சொல்கிறாரு. அப்போ சில பிரச்சனைகள் என்ன பண்ணுறது புரிஞ்சுக்கிறதில்ல, ஃப்ளைட்டில் யாராவது அவனுக்கு தெரியாது மாட்டு வண்டி மாதிரி இருக்காது இது சொகுசாக இருக்கும் அவங்க மேலே பறகுது இல்லை நைஸாக போகணும்னு வைப்பான், அங்கே ஆடுற ஆட்டம் யாருக்கு தெரியும், மேலே போனால் தான் அது தெரியும் சரிதா, அந்த மாதிரி பிரதமர் ஆகிட்டார் அவர் அங்கே வந்து அவர் யோசிக்கிறாரு, அவர் அவர் அந்த கட்சியை சொல்லி வளர்ந்துருக்கிறாரு, அவ்வளோ கூட்டத்தை அவர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் என்ன பண்ணுவார் அவர், இப்போ பாரத்தும் போட்டு அழுப்பி விட்டாங்கன்னு போகாமல் விட்டார் நம்ம ஸ்டாலினே போய்கிறாரு தானே, ஏன் போனார் G20 மாநாட்டுக்கு, அதில் முர்முர் மேல் என்ன போட்டு வச்சுருக்காங்க பிரசிடென்ட் ஆஃப் பாரத் தானே போட்டு வச்சுது, அங்கே தானே உங்களுக்கு பிரச்சனை, போட்டு இப்போ பத்திரிகை வந்தது எது பாரத்னு ஒரு தேசம் கிடையாது நான் போக மாட்டேன் நின்ற வேண்டியது தானே, ஏன் கம்முன்னு போனார், அதனால் நீங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திங்கன்னு என்ன வர என்ன பண்ணாதீங்க, பொம்புக்கெல்லாம் இழுக்காதீங்க நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.